அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ஹெவியா, ஜென்மாஷ்டமி ஹெவினஸ் இருக்கும். சுமப்பது யார் அப்படின்னு, ஸோ ஐயா வந்து சுமப்பது யாருங்கிறது நமக்கு தெளிவுபடுத்த சொல்லி நான் அழைக்கிறேன். வாங்கய்யா. அதாவது நம்ம வந்து வெறும் கேள்வி பதிலாக வச்சானா ஒருத்தரும் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால நானே ஒரு கேள்வியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். பதிலையாவது சொல்லுங்கன்னு சொல்லி, அதனால சுமப்பது யாருங்கிற கேள்வியில் உங்களுடைய பார்ட்டிசிபேஷனும் முதல்ல பிகின் பண்ணுங்க, அடுத்தாப்புல நானும் வந்து கலந்துக்கிறேன். அதனால் சுமப்பது யாருங்கிறத கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் போங்க. நிறைய சுமல் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த சுமையை யார் சுமந்துக்கிட்டு இருக்கிறா அது உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த கேள்வி எழுப்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன பதில் வருதுங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்க, நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்து விடுவோம். இன்டலெக்ட் தான் சுமக்குது அப்படிங்கிற ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு. வேற வாங்க, பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் சைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கீங்க. வேற சோபதி யாருங்கிற டைட்டில் நம்ம பேசுறோம். யோகேஸ்வரன் ஐயா பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு வந்து டைட்டில் வந்து எதை சுமக்கணுங்கிற அந்த கான்செப்ட் ஒரு தடவை விளக்குனீங்கன்னா பரவாயில்ல ஐயா. அதான் சுமை. நீங்க வந்து நாம வந்து இப்போ ஒரு ஒரு வருத்தம் இருக்கு, இந்த வருத்தத்தை தீர்க்கணுங்கிறது ஒரு சுமை. நமக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நாம தான் தீர்க்கணுங்கிறது ஒரு சுமையா எடுத்துக்கிடுறோம். எத்தனையோ வாழ்க்கையில நிறைய பொறுப்புகள் இருக்கு, அந்த பொறுப்புகள்லாம் நாம தான் சுமக்கணும்னுட்டு எடுத்துக்கிடுறோம். ஆமாங்கய்யா. இப்படி நமக்குள்ள யாரோ ஒருத்தர் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அது யார் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத நீங்க சொல்லுங்க. ஒரு குழந்தையா இருக்கும்போது ஒரு டீனேஜ் வரைக்கும் ஒரு நமக்கு சுமை இல்லைங்க ஐயா, அது அப்பாவோட சுமை. ஆமா. படிப்பு முடிச்ச வரைக்கும் மார்க் எடுக்குதுங்கிறது ஒரு சுமைங்க ஐயா, நல்ல மாணவனா படிப்பு வரணுங்கிறது ஒரு சுமையா இருக்கும். கொஞ்சம் அது முடிச்சோடனே வாழ்க்கையில வந்து வேலை வேணுங்கிறது ஒரு சுமையா உயருங்கய்யா. இல்லறத்துல புகுந்தோடனே மனைவியை காப்பாத்தணும்னு அதுக்கு ஒரு சுமை ஏறுங்கய்யா. மனைவி அடைஞ்சோடனே குழந்தைகள் வந்தோடனே அது இன்னும் கொஞ்சம் பாரத்தை கூட்டுங்கய்யா. குழந்தைகள் வந்தோடனே அவங்களுக்கு சொத்து சேர்த்துன்னு இன்னும் கொஞ்சம் பாரம் ஏத்துங்கய்யா. இந்த மாதிரி சுமைகள் நிறைய பாரம் இருக்கு, அதை அதை சுமக்கிறது யாரு உங்களுக்குள்ள? நாம சந்தோஷமா சுமந்துக்கிட்டா அது பாரமே கிடையாதுங்கய்யா. அது சரி, சந்தோஷமா அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னா அது சுமையே கிடையாதுங்கிறது என்னோட கான்செப்ட்ங்கய்யா. சரி, சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. சந்தோஷமா ஏற்றிட முடியாம சுமையா இருந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா, அது அவங்களுக்கு. சரி, நீங்க அடுத்தவங்களுக்கா சொல்லுங்களேன். அப்படி கஷ்டப்படுறவங்க எங்க அவங்களுக்குள்ள எது வந்து அதை சுமையை ஏற்றுக்கிடுதுங்கிறத சொல்லுங்க. இந்த புரிதல் வந்து நிறைய பேத்துக்கு இல்லைங்க ஐயா. அதாவது நாம வந்து ஒரு கடமைக்காக தான் கஷ்டப்படுறோம், ஒரு நம்ம பையனுக்காக தான் கஷ்டப்படுறோம், நம்ம பொண்ணுக்காக தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு அந்த உணர்ந்து பண்ற ஆத்மார்த்தமா பண்ணும் போது எந்த வேலையுமே சுமையா இல்ல இருக்காதுங்க ஐயா. இப்ப கடவுள் சரி ஆத்மார்த்தமா பண்ணாதவங்க இல்ல எந்த பகுதியும் அவங்களுக்கு அந்த சுமையை சுமை, அவங்க புறத்தை கண்ட்ரோல் பண்ணாதவங்கன்னு அர்த்தங்க ஐயா. பண்ணாதவங்க அவங்களுக்குள்ள அவங்களுடைய மனதுல எந்த பகுதி எந்த சுமையை சுமக்கு? நினைவுகள், தாட்ஸ். ஓகே, நினைவுகளும் தாட்களும் சுமக்குதா? ஆமாங்கய்யா. சரி, நன்றி யோகேஸ்வரர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணா, ராஜா கிருஷ்ணா. இன்னைக்கு கோகுலாஷ்டமி டேட்டுக்கு சூட்டபிளா வந்திருக்கீங்க, முதல்ல வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபுலால் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் ஐயா எல்லாத்துக்கும். சரியா, நல்வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா இந்த கேள்வி வந்து சுமப்பது யாருன்ற கேள்வி வந்து நம்மளுடைய அறிவு தான் ஐயா நம்மள
ஆட்டோமேட்டிக்கா அத வந்து எடுத்துருது, அந்த பொறுப்பு எடுத்து சுமக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம புறத்துல வந்து ஒரு சில வேலைகள்லாம் செய்யறப்ப சக்சஸ் பண்றோம், அதே கான்செப்ட வந்து நம்மளுக்கு தெரியாமலே அப்ளை பண்ணிருது எப்படியாவது. அதுதான் அப்ப அறிவு தான் எடுக்குதுயா, நான் என்ன என்னோட கருத்து சுமப்பது அறிவு. நிர்மலா வாங்க, நீங்க நிர்மலா மேடம் நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அதுக்குள்ள வணக்கங்கய்யா. வணக்கம். மனம் வந்து ஒரு துன்பத்தை பிடிச்சி போராடுது, நம்ம அறிவை கொண்டு அதை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை கூட சரண்டர் ஆகாம போராட ஆரம்பிச்சிருது, அது நமக்கு ஒரு சுமையாயிடுது. சரி, அப்போ அறிவு வந்து சுமக்க ஆரம்பிச்சிருது இல்லையா, அது சரி பண்ணுற சுமையை அந்த அறிவு எடுத்துக்கிடுது. ஆமாங்க. சரி, ஜெகதீஸ்வரன் அவங்க வந்து அறிவு அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிவராஜ் ட்ரிச்சி வாங்க. சார் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். டோட்டல் மைண்ட்ல இருக்கிற ஒரு பகுதியா இருக்கிற கான்சியஸ் மைண்ட் தான் வந்து இத சுமக்குது சார், தேவையில்லாம சுமக்குறது இந்த கான்சியஸ் பார்ட் அப்படிங்கறத நான் புரிஞ்சிருவேன். சரி, தேங்க் யூ சார். இது ஒண்ணு எக்ஸாம் கிடையாது, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். மனோகரன் ட்ரீ வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இது நீங்க அந்த போன மீட்டிங்ல சொன்னப்ப கொஞ்சம் அந்த புரிஞ்சது, அறிவு மனம் எது சுமந்தாலும் அதுல அந்த அகங்காரங்கிற ஒரு பார்ட் வந்து நான் அப்படிங்கிறது வந்து அந்த அறிவோட சேரையில அதுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட் தான் வந்து இதை சுமக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் என்ற அகங்காரம் அப்படிங்கிற. சுப்பிரமணியன் நாகர்கோயில் வாங்கயா. அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட். வணக்கம். சுமப்பது அகத்தில் எந்த சுமையும் இல்லை, அதே கீழே போட்டு விட வேண்டும். புறத்தில்தான் நமக்கு சுமை இருக்கிறது, அந்த சுமையை நாம தான் சுமந்து ஆக வேண்டும். அப்படி நமக்கு சுமக்க முடியவில்லை என்றால் இறைவனிடம் கொடுத்து விட வேண்டும் என்று எனக்கு தோல்விக்கிறது ஐயா. சரிதானா ஐயா? சரி சரி, சரிதான். நம்ம சுமக்க வேண்டாம், நம்ம தான் சுமந்து ஆகணும். சரி, அதை சுமக்க சிறால் முடியாது. அப்பொழுது டோட்டல் மைண்ட் கொடுக்கிறது சரின்னு எனக்கு தோணுது. சரவணன் ஐயா, நான் உங்களை ஓபன் பண்ணிருக்கேன் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா சுமப்பது வந்து மனந்தான் ஐயா, எல்லாமே ஃப்ளோ போயிட்டே இருக்குது, அது மேல எல்லாத்தையும் போயிட்டே இருக்குதும் போயிட்டே இருக்குது, எல்லாமே ஃப்ளோ அப்படிங்கிற வரும்போது மனந்தான் சுமந்து எல்லாத்தையும் போயிட்டே இருக்குது டிராவல். வேற யாரா சுமக்குறாங்களா இப்போ? யோகேஸ்வரன் ஐடியா சேஞ்ச் பண்ணார் போல இருக்கு. என்ன யோகேஸ்வரன்? ஆமாங்கய்யா, ஒரு எழுத்து எழுதிருக்கீங்க, இப்ப யோசிச்சு எழுதுனீங்கய்யா.
முயற்சி எடுத்தோம்னா சுமையை வந்து எப்படி இது பண்ணலாங்கிறதுக்காக எழுதுனீங்க. இப்ப யோசிச்சு அத படிக்கலாங்களா நீங்க? படிங்களே. முயற்சி ஷார்ட்டா இருக்கட்டும். முயற்சித்து பார், பல முடிவுகளுக்கு முன்னரே நீ எழுதுவாய். முடங்கி விடாதே, முன்னேறி வா. முக்காலம் அல்ல, எக்காலமும் பொற்காலமும் தான். படுகுழிக்குள்ளே நீ பாய்ந்து வீழ்ந்தாலும் பதறி விடாதே, வழியுண்டு மீண்டு வர. படுதோல்வி உன்னை சந்தித்தாலும் பயப்படாதே, வெற்றி முனைப்போடு மீதலாம் வா. வாழ்க்கை கஷ்டமுனை விடாது துரத்தினாலும் வரவால் நீ சரி செய். இலக்குதனை நீ தவறினாலும் மறுவாய்ப்புண்டு என்பதனை மறவாதே. இவ்வளவுதான் என எண்ணிப்பார், இமயமே உன் காலடியில் தான். கலங்கி நின்று கண்ணீர் சிந்தும் நிலை ஏதும் இல்லை உனக்கு. கணக்கு போட்டு வாழ்ந்து விட்டால் சூனியமாகது உந்தன் வாழ்வு. பொறுப்படுத்து செய்யணும்ங்கிறது இருந்தா தானே இதெல்லாம் சாதிக்கலாம் முடியும், சாதனை எல்லாம் பண்ண முடியும். ஆமாங்கய்யா, கண்டிப்பா. அந்த அடிப்படை அறிவு எந்த உங்க அது உங்களுக்குள்ள எந்த பகுதி அந்த பொறுப்பு எடுத்துக்கிடுதுன்னு கேக்குறேன். அகம் அகம் தான்யா மெயின். அகத்தை தூய்மையா வச்சுக்கிட்டோம்னா எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல கற்பனைகள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல தாட்ஸ் வருங்கய்யா. அங்க தூய்மையா இருந்துட்டா எல்லாமே தூய்மையா அடைஞ்சிருங்க, புறமும் தூய்மை அடைஞ்சிரும். அவ்வளவுதாங்க, நன்றி. சரி, நெக்ஸ்ட் ஏழுமலை சென்னை வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் பாபுல ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுயா? 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 அனுபவம் அனுபவிப்பவன் ரெண்டும் தோன்றி தோன்றி மறையுதையா. இதுல வந்து நான் வந்து எப்பொழுது பொறுப்பு எடுக்குதோ அது சுமையாக மாறும். சரி, நன்றி ஐயா. ஓகே, நன்றி. யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா ஐயா கேட்ட கேள்விக்கு? சரி, யாரும் சொல்லலைன்னா நான் என்னுடைய பங்குக்கு ஏதாவது சொல்றேன். அதாவது நம்ம எதையாவது ஒன்று ஒரு எதையாவது ஒன்று செய்யணும் வைக்கணும்னு சொல்லி நமக்குள்ள யாரோ அவர் யாருன்னுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொறுப்புன்னுட்டு ஒன்று எடுத்தாருனாலே அது சுமையாயிரும். அது அக செயலாக இருந்தாலும் சரி, புற செயலாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய ஹேபிட்டே என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை செய்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஒரு அணுகுமுறை எல்லாருக்குமே நம்மளை அறியாமலேயே இருக்கு. அது நாமளாக கிரியேட் பண்ணலை, இயற்கையாகவே ஒரு பொறுப்பு எடுக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் அந்த பொறுப்பு யார் பொறுப்படுத்தாலும், இந்த மனதினுடைய எந்த பகுதி அகங்காரம் பொறுப்படுத்தாலும் சரி, அறிவு பொறுப்படுத்தாலும் சரி, மனம் புத்தியை பொறுப்படுத்தாலும் சரி, புத்தி பொறுப்படுத்தாலும் சரி, யார் பொறுப்பாலும் அந்த நீங்கள் பொறுப்புன்னுட்டு ஒன்று எடுத்தீங்கன்னாலே அது வெயிட் ஆகிட தான் செய்யும், வெயிட் இருக்க தான் செய்யும். அதனால் இப்போ நமக்கு வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா பொறுப்படுக்கிறது நம்ம ஏற்கனவே கான்சியஸ் மைண்டு டோட்டல் மைண்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த எது பொறுப்பு எடுக்கிறதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்ததுன்னு சொன்னாலே அங்கே கான்சியஸ் மைண்டு தான் பொறுப்பு எடுத்துருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பொறுப்பு எடுக்கிறோம், பொறுப்பெடுத்து எதை ஒன்று நிறைவேற்றுறதுக்காக போராடுறோம், அது நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குதுன்னுட்டு நமக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் ஏற்பட்டதுன்னு சொன்னாலே அங்கே கான்சியஸ் மைண்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிக்கிடலாம். ஆனால் உண்மையிலே எப்போ வந்து அந்த பொறுப்பு எடுக்கிறது தான் சினையுடைய அந்த செயல்கள், நம்ம தேவையான செயல்களை வந்து செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து நேச்சுரலாகவே அந்த டோட்டல் மைண்டுகிட்ட இருக்குது. அந்த டோட்டல் மைண்டு வந்து அது பொறுப்பு எடுக்கலை, பொறுப்பு எடுக்காமலே செய்து முடிச்சிருது. அது வந்து செயல் ரூபமாக இருக்கிறதுனால அது பொறுப்பெடுத்து செயல்படுறதில்லை, அது வந்து செயல்பட்டு முடிச்சிருது அவ்வளோதான். நமக்கு என்ன தேவையோ அந்த செயலை அதை நிறைவேற்றி வந்துடுது. அதனால் இப்போ நம்ம வந்து எங்கே பொறுப்பு எடுத்துட்டுருக்குறோன்னு சொல்லி இருந்தனாலுமே கூட அது எங்கே பொறுப்பு எடுக்கிறோன்னுட்டுன்னு சொல்லி இது அது அவரெல்லாம் நம்ம ஒன்றும் டீல் பண்ணணும்னு கூட அந்த பொறுப்பை கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு பேருக்காக
பொறுப்பு எடுக்கிறோமா எடுக்கலையாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். பொறுப்பு எடுக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணிச்சுன்னு சொன்னால் தேவையில்லாமல் நம்ம எடுக்கிறோங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் உண்மையிலேயே பொறுப்பு எடுக்கிறதும் அது இயற்கை தான், நம்மளை அறியாமலே எடுக்கிறோம். பட் இருந்தாலும் அது தேவையில்லைங்கிற ஒரு கான்சியஸ்னஸுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் போதும். நம்ம பொறுப்பு எடுக்கிறதுனுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னால் பொறுப்பு நமக்கு தேவையில்லைங்கிற புரிய இதை புரிஞ்சுக்கிடணும். அதுதான் அந்த பொறுப்பு எடுக்கிறதுனுடைய ஒரு விளைவாக அமையணும். பொறுப்பு எடுக்கிறது தப்பு இல்லை, பொறுப்பு எடுத்த பிறகாவது பொறுப்பு எடுக்க தேவையில்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னு சொன்னால் அதுக்காக செய்ய வேண்டிய செயலாம் தடைபட்டுருமானா தடைப்படாது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற நம்ம புத்தி சொல்லுது, நம்ம அறிவு சொல்லுது. அதனால் அது அதே சொல்லும், அது அதனுடைய தொடர்ச்சியாக டோட்டல் மைண்டே எல்லாமே பண்ணிக்கிடும். ஆனால் நமக்கு வந்து தேவையில்லாமல் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அது அகமாக இருந்தாலும் சரி புறமாக இருந்தாலும் சரி தேவையில்லாத பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறோன்னு இருந்துச்சுன்னா அது ஒரு அழுத்தத்தை நமக்கு கொடுக்க தான் செய்யும். அப்போ அந்த அழுத்தம் ஏற்படும் போதாவது நம்ம தேவையில்லாமல் பொறுப்பு எடுத்துருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த டோட்டல் மைண்டுங்கிறது வேறு, இறைவன்கிறது வேற இல்லை. அதனால் நாமளாக வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்து முடியாமல் இருக்குது எதையாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி என்ன சொல்லி சொன்னால் நாம் செய்ய வேண்டியதுதான், சரி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒன்று ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஓவர் உண்மையிலேயே நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் பண்ணலாம்லாம் அங்கே செயல் நடக்க போகுது. ஆனால் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே இந்த டோட்டல் மைண்டு மேலே நமக்கு போதுமான அளவில் நம்பிக்கை ஏற்படாது. ஏன்னா டோட்டல் மைண்டும் கூட நம்முடைய மைண்டு தானேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அதனால் நாம் வந்து இறைவனுடைய பேரை சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி இருந்து நமக்கு செயல்படுதுங்கிற ஒரு எண்ணம் நம்மளை அறியாமலேயே நமக்கு ஏற்படுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதனால் உண்மையிலேயே இறைவன்கிட்ட நீங்கள் பொறுப்பு கொடுத்தாலும் அங்கே செயல்படுறது டோட்டல் மைண்டு தான் செயல்படுது, இறைவனுங்கிற பேரில் அது செயல்படுது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது வந்து இறைவனுங்கிற பேரை சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இது இறைவன் பேரை சொல்லி இறைவன்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். கொடுத்து நாம் ஒரு கருவியாக இருந்தாக்கா நாம் வந்து செயலை எல்லாத்தையும் முடக்கி போட்டு நாம் கையை கட்டிட்டு உட்காந்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் வந்து இறைவனுடைய கருவியாக டோட்டல் மைண்டுடைய கருவியாக இருந்து நாம் செயல்படும் செயல்பட்டோம்னு சொன்னால் நம்ம செயலும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், அழுத்தமும் குறைவாக இருக்கும். சொல்லப்போனால் அதில் யாரோ கூட சொன்னாங்க ஆனந்தமாக செயல்படலான்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு ஆனந்தமான செயல்பாடு அங்கே இருக்கு. இது என்னுடைய கான்ட்ரிபியூஷன். சரி, என்ன மற்றவங்க யாராவது கருத்துக்களோ கேள்விகளோ சொல்கிறா இருந்தனா தொடரலாம். இத பற்றிய உங்களுடைய வியூஸ் ஆர் க்வெஸ்சன் மேடம் வாசுகி மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அப்ப நீங்க சொன்ன ஆன்சர்ல ஐயா அந்த நாங்க டூஷிப் எடுக்காம இருக்கிறதானே, நாம எப்படி இருக்கணுங்கிறது எல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படின்னுட்டு ஏதாவது ஒரு இருக்கணும், டூயர்ஷிப் எடுக்காம இருக்கணும்னாலுமே அதுவே ஒரு பொறுப்பாயிருது. அதனால அதாவது எந்த பொறுப்பு, நீங்க வலி இருக்குதா இல்லையான்னு மட்டும் பாத்துக்கிடுங்க. வலி இருந்தா ஏதோ ஒரு பகுதி உங்களுக்குள்ள பொறுப்பு எடுக்குங்கிறத முடிவுக்கு வந்துருங்க. அப்ப அதை டோட்டல் மைண்டுக்கு கொடுத்தா அந்த வலி போகும். ஆமா, அதனால நம்ம வந்து நாம எங்கேயோ வலிக்குதுங்கும் போது நம்ம கீழே போடுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற உபாயத்தை நீங்கள் தேடிக்க வேண்டியதுதான். அது எது எடுக்குதுங்கிறது கூட நம்ம முக்கியம் இல்லை. எது எடுக்கு நீ கண்டுபிடிக்கிற, இப்போ நான் யாருன்னுட்டு சொல்லி யார் பொறுப்பெடுக்கிறா யார் எடுக்கிறா அது எங்கேருந்து பொறுப்பெடுக்கிறான்னு சொல்லி அதை நோக்கி நம்ம திரும்பணும்னு கூட அவசியம் இல்லை. அதை நோக்கி கவனிக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மொத்தத்தில் இங்கே பொறுப்பெடுத்துட்டோம்னு சொன்னாலே ஏதோ ஒரு வகையில் ஒரு வேதனையும் சேர்ந்து வந்துடும். ஏன்னா பொறுப்பெடுத்துட்டோம்னாலே அது வந்து ஒரு சுமை தானே, சுமைங்கும் போது அது நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்கும். அதனால நம்ம
அழுத்தத்தோடு இருக்கிறோமா ஃப்ரீயாக சுதந்திரமாக இருக்கிறோமாங்கிறத பார்த்துக்கிடுங்க. அழுத்தமாக தான் இருக்கிறோம் அப்படின்னா எதையோ தூக்கி வச்சுருக்கிறோம்னே அர்த்தம். தூக்கி வச்சுருக்கிறோங்கிற ஃபீலிங் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை கீழே இறக்கி வைக்கணும். இறக்கி வைக்கிறது வந்து நம்ம டோட்டல் மைண்ட்டையும் கொடுக்கலாம், இறைவன்கிட்டையும் கொடுக்கலாம். நம்ம டோட்டல் மைண்டை நமக்கு பொதுவாக அது ஒரு கான்செப்ட் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் கூட நமக்கு நம்பிக்கை வராது. அதனால சுலபமானது, எல்லாருக்கும் சுலபமானது இறைவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது. இறைவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் ஆமா டோட்டல் மைண்டு தான் அது செயல்பட போகுது. ஏன்னா உண்மையிலேயே டோட்டல் மைண்டுங்கிறது எதிர்பார்க்கிற மாதிரி ரொம்ப உலோட்டமான ஒரு விஷயம் இல்லை. டோட்டல் மைண்ட்லேயே கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, டீப்பர் கான்சியஸ் மைண்டு வரைக்கும் இருக்கு. அந்த டீப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிறது வந்து காஸ்மிக் மைண்டோட இணைஞ்சது. அதனால சில அதிசயங்களை கூட நான் எழுத்துறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அது அதனால நம்ம வந்து பொறுப்பு அப்படியே ஒப்படைச்சிட வேண்டியதுதான். ஒப்படைச்சிட்டு நாம கேர்ஃப்ரீயா இருந்தோம்னு சொன்னா எல்லாமே நடக்கும், நல்லாவே நடக்கும். மனம் அழுத்தமா இருந்தா நீங்க சொல்றீங்க பொறுப்படுத்திட்டோம். ஆமா, அப்ப அந்த அதை நாங்க இப்ப டோட்டல் மைண்டு கொடுக்க கஷ்டமா இருந்தா எல்லாம் அவன் செயலண்டு ஆண்டவர்கிட்ட விட்டு கடவுள்கிட்ட விட்டு அதுவும் சரிதான். எல்லாம் அவன் செயல் நீட்டு சொல்லும் பொழுது நீங்களே ஒரு பிலாசபியை கொடுக்குறீங்க. இல்லைன்னு இப்ப பொறுப்பை கொடுக்கறதுன்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு நிறைவேற்ற வேண்டிய தேவையும் இருக்கு பாத்தீங்களா. அதனால நமக்கு என்ன வேணுமோ ஐயா நீ பாத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. பிரார்த்தனை பண்றதுங்கிறது கூட அது டிமாண்ட் பண்ற மாதிரி ஆயிரும். அதுவும் கூட உங்களுடைய செயல் தான், அது இறைவனுடைய செயல் இல்லை. பிரார்த்தனை பண்ணும்போது கூட நம்ம செயல் தான் இங்கனோட தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இறைவனை நம்ம வேலை வாங்குற மாதிரி ஆயிரும் அது. நம்ம வந்து என்ன வேணுங்கிறது நம்ம இது பண்ணிடலாம். பட் இருந்தாலும் அந்த பொறுப்பை கம்ப்ளீட்டா அது நல்லதோ கெட்டதோ டிசைட் பண்ண வேண்டியது இறைவனுடைய பொறுப்புங்கிற மாதிரி இறைவன்கிட்ட பொறுப்பை ஹேண்டில் பண்ணிடலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஐயா விளங்க, ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி அம்மா, இது நீங்க பிராக்டிக்கலா, பிராக்டிக்கல் மேட்டர் தானே அது. ஏன்னா இது வந்து புறம் சார்ந்தது, இதுல வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, இது செயலோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால இது வந்து நீங்க செய்து பார்த்து தான் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. தேங்க் யூ ஐயா, தேங்க் யூ. ஓகே மனோகரன் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்ப நீங்க இப்ப ஒரு இந்த கான்செப்ட்ங்கிறது இவ்வளவு நாளா வந்து ரொம்ப இதா இருந்தது, அகத்தளவுல எதுவும் பொறுப்பெடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் புறத்தளவுல வந்து நம்மளால ஆன செயல்கள் தான் அப்படிங்கிறது, நம்மளால உங்களால ஆன முயற்சிகள் எஃபர்ட் எவ்வளவு பண்ண முடியுமோ அது வந்து புறத்துக்கு தேவை அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த புறம்ன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதை தூக்கி சுமந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஃபேமிலி ரன் பண்ணணும், அம்மா அப்பா பாத்துக்கணும் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு ஆபீஸ்ல நம்மளுக்கு நம்பி பொறுப்பு கொடுத்துட்டாங்க, இது முடிக்க முடியல முடிக்குது, ஈவன் அது சர்க்கம்ஸ்டன்சஸ் வெளியில இருந்தா கூட நம்ம உள்ள போட்டு குழப்பிட்டு அப்படியே இருக்கிறது. பட் இந்த சமுதாயம் இவ்வளவு நாளா இப்படிதான் வளர்த்துச்சு நம்மள. பொறுப்பா இருக்கணும், நீ வேலையில பொறுப்பா இருக்கணும், குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கணும். உண்மையா அதோடைய பாரம் தான் ரொம்ப இருக்கு தவிர அதனால சாதிச்சதுன்றது எதுவும் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற இந்த பொறுப்பற்ற தன்மைங்கிறது பொறுப்பற்ற தன்மை இல்ல. சோ அந்த மைண்ட் வந்து ஒரு கேர்ஃப்ரீன்ற ஒரு வேர்டு சொல்றீங்க, அந்த ஒரு கேர்ஃப்ரீயா இருந்த பண்ணையில இருக்கிற செயல்கள் எல்லாமே ரொம்ப உச்சபட்ச செயலா இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கேர்ஃப்ரீ மைண்ட்ல தான் வந்திருக்கு. சோ ஏதோ ஒன்னு எதிர்பார்த்து பண்ணையில இருக்கிற பதட்டமோ இதுவோ இல்லாம ஒரு கேஷுவலா ஆரம்பிச்சு பண்றது வந்து ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு. ஆனா இதை வந்து ரெகுலர் லைஃப்ல அப்ளை பண்ணல ரொம்ப ஒரு ஓகே இது ஒரு ஃபார்முலான்னு யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. பட் அந்த அந்த தாக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலா இருக்குங்க. அது என்னங்க பண்றது இல்ல அதான் இது ஒரு இப்ப இது வந்து புறச்செயல் தானே, புறச்செயல்களுக்கு நீங்க சில ஃபார்முலாஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே எனக்கு வந்து கூட புறச்செயல்களை எதிர்கொள்றதுக்கு முடிக்கணும் வேணும்னு முடிவு எடுக்கலாம், வேண்டாம்னு முடிவு எடுக்கலாம், அல்லது நியூட்ரல்ல போடணும்னு முடிவு எடுக்கலாம், அப்படி சில முடிவுகள்லாம் வச்சுருக்க முடியும். அங்கெல்லாம் வந்து சில ஃபார்முலாஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம் புறச்செயலுக்கான அம்சமா. இதை நம்ம அகத்தை பொறுத்தளவுல தான் நம்மளை எப்படி வச்சுக்கணுங்கிறது நமக்கு எதுவுமே இல்லை, அது இயற்கையாக விடுறது தான்ங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். இது புறச்செயல்களை பொறுத்தளவுல நீங்க ஏதாவது ஒரு ஃபார்முலா கூட வச்சுக்கலாம். அது உங்களுக்கு அகத்தையும் நல்லா வச்சுக்கலாம் புறத்தையும் நல்லா வச்சுக்கலாம். அதாங்க இந்த கான்சியஸ் மைண்ட் எந்த ஒரு கோல் எடுத்தாலும் சரி, அந்த கோல் வந்து ஒரு இப்ப நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்குது ஆபீஸ்ல இருந்து, நீங்க நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு ஒரு கோல் எடுத்துச்சுன்னா அந்த கோல் எடுத்தாலே அங்க பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. அது எனக்கு தெரியல, அது புறமா வந்துட்டுதான் வருது.
எதுனாலுமே நீங்க பொறுப்பு எடுத்துட்டீங்கனாலே தான் அந்த ரிசல்ட் ஓரியன்டேஷன் வந்துட்டுனாலே ரிசல்ட் பொறுப்பு எடுக்கிறதுங்கிறது ரிசல்ட்டை எதிர்பார்க்கறது தானே. ஆமா, ரிசல்ட் பலன் மேல பற்று வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு தன்மை தான் அது. அதனால அது வந்து அழுத்தத்தை கொடுத்துறதான் செய்யும், அதான் அதனுடைய இயற்கை. அது ஆனா இந்த முடிவுகள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கிறதுங்க என்னங்க பண்றது? இப்ப வாழ்க்கையோட முக்கியமான ஒரு தருணம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகணும். ஸோ என் கண்ணு முன்னாடி 1000 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அது ஒன்று சூஸ் பண்றேன், சூஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ ஒரு இப்போ மொதல் இருக்கிறது இப்போ பெட்டர் ஆகிட்டுங்க, ஒரு நல்ல இடத்துல இருக்கு. இப்போ நான் ஆக்சுவலாக நியர்பை தூத்துக்குடியில் இருக்கேன், நான் அங்கே இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சேலரி வந்து கண்டிப்பாக ரிவைஸ் ஆகிடுச்சு, நல்ல ஒரு இதில் இருக்கேன், நான் போஸ்டில் இருக்கேன். பட் ஆனால் வந்து அதை இந்த எப்பயுமே இந்த மனசு வந்து இருக்கிற நிலைமையை ஏற்றுக்கிட்டே இருக்கிறது. ஸோ சம்பளம் கம்மியாக இருக்கல, அதை ஏற்றுக்கிட்டே இருந்துச்சு, இல்லை இல்லை இது ஒரு பெட்டர் பெட்டர் பெட்டர்னு. இப்போ இங்கே வந்தோடனே ஹோம்சிக், இல்லை இல்லை ஒய்ஃப் குழந்தைலாம் தனியாக இருக்காங்க, இல்லை இல்லை நம்ம வந்து இங்கே அவங்களெலாம் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு அந்த ஒரு ஒரு அது எப்பயுமே வந்து இப்போ இருக்கிற நான் இது ஒரு 7-8 கம்பெனி வந்திருக்கேன். ஸோ டோட்டலாக 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் எல்லா கம்பெனிலையும் வந்து அந்த கம்பெனியை ஒரு சுச்சுவேஷனில் ஏற்றுக்கிட்டே இருந்து தான் அந்த வெளியில் வந்திருக்கேன். ஸோ அந்த அந்த லைஃபை ஏற்றுக்கிட்டு வாழ முடியல, வாழ முடியலன்னா அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ரொம்ப பாதிச்சதுனால வாழ முடியல. இப்போ இப்போ என்னன்னா அடுத்த மூவ் அப்படின்னு பண்ணையில் அது ஏதாவது ஒரு ஆப்ஷன் வரையில ஓகே இது நம்மளுக்கு கிடச்சிரும், அது நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நிறைய நம்பிக்கைகள் எல்லாமே நெகட்டிவ் ஆகி வேலை கிடைக்காமலாம் இருந்திருக்கு. பட் இதை எப்படிங்க அந்த ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ஸை ஏற்றுக்கிறது, இப்போ இருக்கிற வேலையை ஏற்றுக்கிறது, முழுசாக ஏற்றுக்கிறது. ரெண்டாவது அடுத்ததுக்கான ஆப்ஷன் வந்து உண்மையிலே அது வந்து தானாக தான் வரணும். ஸோ நான் என்ன முயற்சி பண்ணாலும் அது வரலங்கிறது எனக்கு இதாகிடுச்சு. பட் அதை வந்து ரொம்ப ஒரு ஒரு இது இல்லாமல் வச்சுக்கிறதுக்கான இது நாங்கள் வித்திட்டு இல்லை. இப்போ மொத்தத்தில் வந்து நீங்கள் வந்து மாறுதல் நல்ல உயரணும் முன்னேறணுங்கிறது ஒரு முக்கியம் தானே. அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் இறைவன் கையில் ஒப்படைச்சிருங்க, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கருவியாக இருந்து செயல்படுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு வேற நல்ல இதோட நல்ல ஜாபுக்கு போகணும்னு சொன்னால் இப்போ செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் முடங்க ஆரம்பிச்சிடும், அது ஒரு ஒரு மன ஈடுபாடு இல்லாதபடி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடலாம். அப்போ ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தம் தானே அது கொடுக்கும். அது செயல்படுங்க. அதே நேரத்துல நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க, முடிவு எடுத்து நல்ல செயலுக்கு நல்ல இதுகளுக்கு போகணும்ங்கிற மாதிரி இது வச்சுக்கிட்டு அத இறைவனை அதை பொறுப்பெடுத்துக்கிட சொல்லுங்க. உங்களை நல்ல இடத்துல கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இறைவனை சேர்ந்தது, செய்ய வேண்டிய வேலையை ஈடுபாட்டோட செய்ய வேண்டியது உங்களை சேர்ந்தது. அப்படியே சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. யோகேஸ்வரன் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. அவரோட கேள்விக்கு பதில் நான் வந்து ஒரு எழுத்து எழுதியிருக்கேங்க ஐயா. முன்னிலை மாற வேண்டும் என்றால் தன்னிலை மறவாதிருக்க வேண்டும், இந்நிலை மாற வேண்டும் என்றால் எந்நிலையும் ஏற்க வேண்டும். இதுவே வாழ்வின் நியதி. இல்லை என்பர் சிலர் இதை விதி. முத்தமிழிலும் முயன்றிற்றேன் உன் புகழ் பாட, இத்தமிழே போதுமென முயற்றிட்டேன் உனக்கு ஒரு கவி. எத்தமிழிலும் இலக்கணம் உண்டு உனை போற்ற, எதிலுமே தலைக்கணம் இல்லை இதனை ஏற்க. தமிழோடு வாழ்ந்துட்டால் நித்தமும் சந்தோஷமே, உனக்காக ஏற்றிட்டால் எல்லாமே இனித்திடுமே. இந்த மாதிரி வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கும் வேலை போயிடுச்சுங்கய்யா, நான் வந்து 1.5 வருஷமா வேலையில இல்லைங்கய்யா, நான் வந்து எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்கய்யா. மனைவி வந்து இறந்துட்டாங்கய்யா, 8 வருஷமா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலைங்கய்யா. அதனால மனைவி வந்து என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க ஐயா, தூக்கு போட்டுக்கிட்டாங்கய்யா. இந்த சோகத்துல வந்து நான் வந்து சந்தோஷமா இப்ப 8 மாசம் சோகமா இருந்தேங்கய்யா. அந்த சோகத்தை விடுபடுறதுக்கு என்னன்னு நான் யோசனையில இருந்தப்பதான் எனக்கு பிடிச்சதை பண்ண ஆரம்பிச்சேங்கய்யா, கவிதை எழுத ஆரம்பிச்சேன், என்னோட சுயசரிதை எழுதிட்டு இருக்கேங்கய்யா. நான் 23 வயசுல வந்து 21 இத்தனையுமே சொல்லி 10வது படிக்கிற வரைக்கும் ஸ்கூல் லைஃப் வரைக்கும் எழுதிட்டேங்கய்யா. அதுக்கப்புறம் நான் வந்து அது படிச்சு பார்த்தேன், அது வந்து உரைநடையில கரெக்டா இல்லைங்கய்யா. அதனால வந்து நான் டைட்டில வந்து 60 அத்தனையுமே மாத்திட்டு பொறுமையா எழுதிக்கலான்ட்டு நான் சுயசரிதை அப்படியே வச்சிருக்கேங்கய்யா, பொறுமையா எழுதிட்டு இருக்கேங்க. அதுவும் தமிழ் மேல எனக்கு கொஞ்சம் பற்று அதிகங்க. நான் வந்து முருக கடவுள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா.
முருகனோட ரொம்ப கனெக்டிவிட்டி அதிகம் ஐயா. கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு கொடுக்கறவர் அவர்தான். எந்த எவ்வளவு நடந்தாலும் லைஃப்ல வந்து நடக்கிறத வந்து யாராலையும் மாத்த முடியாது. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கோம், டிவைடர் இருக்கும், எதிர்பால வண்டி வரும், பயம் அப்படின்னா போக முடியாது, நம்ம டிராவல் பண்ண முடியாது. நாம தான் ஒதுங்கி போய்க்கணும். ஒருத்தன் நம்மளை நோக்கி வரோம்னா கொஞ்சம் லைட்டா லெப்ட் எடுத்துக்கலாம். ஆமா, லெப்ட்ல இருந்து ஒரு நம்மளை நோக்கி வரோம்னா ரைட்டா ரைட் எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஐயா பயணத்தை. இந்த மாதிரி நான் வந்து லைஃப்ல புரிஞ்சுக்கிட்டது என்னோட அனுபவம் ஐயா. நான் குருவா வந்து நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கேங்க ஐயா. கடந்த 10 வருடமா வந்து ஆசிரியர் பணியில முத்தாயமால் இன்ஜினியரிங். நான் வந்து பிறந்தது வந்து நாமக்கல் மாவட்டம் புதுச்சித்திரங்கிற ஊர்லங்க ஐயா. படிச்சது வந்து தமிழ் மீடியம் தாங்க ஐயா. அதுக்கப்புறம் சேலத்துல வந்து டிப்ளமோ வந்து படிச்சீங்க தியாகராஜா பாலிடெக்னிக்ல. இல்ல நீங்க பேசணும்னா கொஞ்சம் பிரைவேட்டா கூட நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க. இப்ப இதுல வந்து நம்ம சப்ஜெக்ட் ஓரியண்டடா நம்ம ஒண்ணு டிஸ்கஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஓகே, இதுல வந்து ஏதாவது கேள்வி வந்தா நமக்கு டிஸ்கஷன் மாதிரி ஏதாவது பண்ணனா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது யூஸ்புல்லா இருக்கும். அது யூஸ்புல்லா இருக்கும்ங்க. நன்றி. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஓகே, மேடம் தான் வந்திருக்காங்க திருப்பியும். ஐயா, அம்மா சொல்லுங்க. ஒரு தரம் கேள்வி கேட்கப்படியா நான் கேட்கணும் ஐயா. நீங்க சொன்னீங்க பொறுப்பை இறைவனிட்ட கொடுத்தா எல்லாம் நல்லா நடக்கும். நல்லா நடக்கிறது என்றது ஐயா, இப்ப நான் விரும்பின மாதிரி நடந்தா தான் நான் யோசிப்பேன் நல்லா நடக்குதுன்னு. எனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இறைவன் ஒரு முடிவை தந்தா நான் அதை நல்லதென்று எடுக்க கஷ்டமா இருக்குது. அப்ப நீங்க சொல்ற இறைவன்கிட்ட கொடுத்தா நல்லது நடக்கும்ன்றது என்னத்தையா சொல்றீங்க? இல்ல, அதான் நீங்க நல்லது நடக்குங்கிற முடிவிலேயே இறைவன் நீங்க எதை எதிர்பார்க்கறீங்கல்ல, உங்களை திருப்திப்படுத்துற மாதிரிதான் நீங்க இது பண்றீங்க. அதுவுமே கூட சூழ்நிலையே உங்க கையில கிடையாது பாத்தீங்களா. அதனால நீங்க இறைவன் கையில பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கன்னு சொன்னா அவரு எதை செஞ்சாலும் நல்லதுதான் உங்களுக்கு நடக்கும்ங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்றீங்க. எதுவா இருந்தாலும் நல்லதுதான். வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதல்ல வந்து நீங்க அந்த பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா முதல்ல நீங்க முதல்ல சைக்கலாஜிக்கலா முதல்ல ஃப்ரீ ஆயிடுறீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடியதை செய்யறதுக்கான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குது. அதனால உங்களை நல்லா வச்சுக்கிடுறது முதல்ல எடுத்தடுப்புலயே நீங்க பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ண அந்த வினாடிலேயே நீங்க முதல்ல நீங்க ஓகே, உங்களுக்கு நீங்களே ஓகே ஆயிடுறீங்க முதல்ல. அதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் கூட கிடைக்கலாம். அதுவும் நம்ம ஒன்றும் கிடைக்காதுங்கிற அர்த்தம் இல்லை, கிடைக்கும். அது நிச்சயமா கிடைக்கிறதுக்கு 99.9% நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா சில அற்புதங்களாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு. பொறுப்பை ஒப்படைச்சிருங்க, நடக்கிறதுக்கு வாய்ப்பு. சரியா, நீங்க என்ன அவருக்கு அவங்களோட கதை கேட்க நீங்க சொன்னீங்க சேம் திங்க, இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்கோ கேட்காதீங்க. அதுல இருந்து எனக்கு மனம் ஃப்ரீயா தான் இருக்குது. ஆஸ்கிங் தான் கடவுள்கிட்ட இப்படி செய்யுங்க, அப்படி வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும். இப்ப நான் எந்த எனக்கு இதுதான் வேணும், மிச்சத்தை நீங்க பாத்துக்கொள்ளுங்க. அந்த பொறுப்பை கொடுத்தது எனக்கு உங்களோட அப்புறம் கொஞ்சம் ஈஸியா இருக்குது. ரிசல்ட்ஸ் தான் அதை பார்ப்போம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கணும் ஐயா. சரி, அப்படின்னு பேரை வச்சிருக்காங்க. அன்மீட் பண்ணிருக்கேன் ஐயா, நீங்க பேசுங்க, உங்க பேரை சொல்லிடுங்க. அப்படியே பேசுங்க ஐயா. மதன் பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருக்கேன். மதன் ஐயா, இல்ல இப்ப நம்ம
ஆமா மதன் கோயம்புத்தூர். ஐயா இது நீங்க பொறுப்பு வந்து நம்ம அகத்துல எது இருந்தாலும் நம்ம பொறுப்பு எடுக்க தேவையில்லை. நீங்க இப்ப சொல்ற பொறுப்பு வந்து ஆக்சன் சொல்றீங்க. ஆமா செயல் சம்பந்தமா கூட நம்ம அதை இல்லைன்னு சொன்னா நீங்க உள்ள இன்னும் கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஒரு அக போராட்டத்தையும் கிரியேட் பண்ணிருக்கு. நீங்க இன்னும் அடையணும் வைக்கணும் இதை நம்ம சாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறது வந்து ஒரு அக போராட்டத்தையும் உங்களுக்கு கிரியேட் பண்ணிடுது. அது தேவையில்லாத ஒரு போராட்டத்தை நம்ம ஏன் கிரியேட் பண்ணுவோம்னா நீங்க செய்ய வேண்டிய செயல் மட்டும் செஞ்சா போதும். நீங்க அகத்தை வந்து தேவையில்லாதபடி குழப்பிக்கிட வேண்டிய அவசியம் இல்லையாங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அதனால நீங்க சொல்லப்போனா இது வந்து அகத்தோட அகத்தை தான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்கிறத நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிட்டோம். பட் இருந்தாலும் நீங்க புறத்துல நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால நம்ம அந்த பொறுப்பு எடுக்கிறதுனால அது ஒரு அகத்த அளவுல சார்ந்த அகம் சார்ந்த பொறுப்பு மாதிரி மாறிடுது. அதனால பலருக்கு அது வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. அதனால நம்ம அது சொல்லப்போனா இது வந்து புறத்துக்கு தான் மெயினாக உள்ளது. புறம் சார்ந்து ரொம்ப பொறுப்பு எடுக்கணும்னா அதை இறைவன் கையில ஒப்படைச்சிருங்க. நீங்க செய்ய வேண்டியதை முடிவு பண்ணி கருவியா இருந்து செயல்படுங்க. ஐயா ராதாகிருஷ்ணா ஐயா வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இந்த நீங்க சொல்றீங்களா இந்த டோட்டல் மைண்ட்ன்றது வந்து தெளிவாதான் இருக்கு. நம்ம வந்து பொறுப்பு எடுக்காம லைட்டா டேக் இட் ஈஸியா எடுக்கிறப்ப வேலை நல்லா நடக்குது. சரி எல்லாம் கரெக்ட். ஆனா இதுல என்ன ஒரு க்வெஸ்சன்னா இந்த ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்குல்ல ஐயா, அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்கான்சியஸ் வந்து புகுந்துருது. இப்ப நீங்க ஒரு முன்னாடி ஒரு இது சொன்னீங்களா, அதாவது நான் சொல்றது வந்து ஓகே அதான் எப்பவுமே பொறுப்பு எடுக்கிறதுங்கிறது நேச்சுரல். அதுவும் கூட நேச்சுரல்தானே பொறுக்கிறதும் கூட அன்கான்சியஸ் வர்றதாலும் நேச்சுரலா வருதுன்னு அர்த்தம். பொறுப்பு நேச்சுரலா வரும். இருந்தாலும் நீங்க கான்சியஸா வந்த பிறகு தேவையில்லாத பொறுப்புல நீங்க சுமக்கலாம். ஆனா அந்த டூ சீரியஸ்னு இல்லையா, அத நீங்க கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இந்த ஒரு டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்றான்னு வைங்களேன், அது வந்து ரொம்ப சீரியஸான மேட்ரு. சரி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டாமினேஷன் ஜாஸ்தி ஆயிரும். இப்ப நம்ம ரிலேட்டிவ்னா இப்ப நீங்க ஒரு அந்த நேரத்துல நீங்க பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னு தான் அர்த்தம். பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஃப்ரீ மைண்ட்ல இருந்து கூட பண்ணலாம். அப்ப அந்த டைம்ல ஏன் பொறுப்பு சம்பந்தம்னு சொன்னா பொறுப்பு சம்பந்தம்னா கை நடிங்கிறோம். அப்ப நீங்க சொல்றது படி அந்த நேரத்திலயும் பாசிபிலிட்டி உண்டுன்றீங்க. இருக்கு இருக்கு இருக்கு. சரிங்க சரிங்க ரொம்ப நன்றியா. சரிங்க நன்றி. வாங்க இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஓரளவு எல்லாருக்குமே கம்யூனிகேட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. ஏதாவது உங்களை அறியாமலே ஏதாவது கேள்வி எழும்புதுன்னா சொன்னா போதும், இல்லைன்னா அமைதியாக கூட இருக்கலாம். அதை பற்றி மதன் கோயம்புத்தூர் வாங்க. சொல்லுங்க ஐயா. அன்மேட் பண்ணிக்கங்க மதன். மதன் பேச விரும்புறீங்களா? பிரேம் ரொம்ப நாளாச்சு நினைக்கிறேன். பிரேம் வாங்க. சிதம்பரம். சிதம்பரம் சிதம்பரம் கேக்குறீங்களா? எனக்கான கேள்வி என்னன்னா, இப்போ புறத்துல வந்து நம்ம கண்டிப்பா நம்ம மூளைய யூஸ் பண்ணணும் எல்லாமே சரிதான். அந்த புறத்தோட தாக்குதல் வந்து நம்ம அகத்துல இருக்கிறது, அதாவது ஒரு வேலை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னால ஒரு ஒரு வாரமா ஸ்ட்ரெஸ்லயே இருக்கும், ஒர்க்கோட ஸ்ட்ரெஸ்லயே இருக்கும், அது வந்து நம்ம அகத்துலயும் பாதிக்குது ஐயா. அத நம்ம எப்படி அது ஹேண்டில் பண்றது? ரீசன் டாக்ஸ் கொஞ்சம் கேளுங்க.
கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அது நீங்கள் கொஞ்சம் பழைய வீடியோஸ் இருந்தால் கூட பாருங்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் வேண்டாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும்ல இருந்து எப்படி விடுபடுறதுங்காகத்தான் இப்போ இந்த மாதிரி. ஐயா அந்த ஓசிடி அந்த வீடியோங்களா? இல்லை இல்லை இல்லை, இப்போதைக்கு நம்ம ரெகுலர் வீடியோவே, ரெகுலர் வீடியோவே கூட நீங்கள் பாருங்க. கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்ட்டு எதாவது வந்துன்னா பாருங்க. இப்போ இந்த தடவை வரக்கூடிய இந்த மாதிரி இஷ்யூவில் கூட அதுதான், பகவத் பாதையில் கூட அதுதான் எழுதியிருக்கோம், உணர்மனம்னுட்டு தலைப்பு போட்டு எழுதியிருக்கோம், அதை கூட படிச்சு பாருங்க. சரி சரிங்க, ஓகே ஓகே, நான் பார்க்குறேன். அப்படிங்க, சரிங்க சரிங்க, நான் இன்னும் படிக்கல இந்த புத்தகத்தை, வாட்ஸ்அப்ல வந்துருச்சுங்க, நான் பாக்குறேன் ஐயா. ஆ பாருங்க பாருங்க. சரி நன்றி. Thank you ஐயா. Thank you பாபா சார். ஓகே சார். மதன் கட் பண்ணிட்டார். ஆமா, அவருக்கு பேரை மாத்தனதுல அதுதான் ஹான்ஸ் ரைஸ் ஆயிட்டோனோ தெரியல, பேரை மாத்திட்டார். இல்ல 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 ஓ முத்துமாரி வாங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா நீங்க சொன்ன மாதிரி அந்த பொறுப்பு கையில் எடுக்காத எல்லாம் இறைவன் செயல் போது அந்த நல்ல ஒரு குவாலிட்டியான தன்மையில வேலை செய்ய முடியுதுங்கய்யா. அதே மாதிரி அந்த வேலை செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியா செய்யும் போது நான் எதமா இப்ப நார்மலா செய்யற வேலையை விட ரொம்ப அதிகமா செய்ய முடியுது. ஆனா அது வந்து பொருளாதார ரீதியா வந்து நம்ம அதிகமா வேலை செய்யும்போது அதிகமா வந்து பொருளாதாரத்தை எதிர்பார்ப்போம் இல்லையா. அப்படி எதிர்பார்க்கிற சூழ்நிலையில வந்து முதலாளிகளுடைய தந்திரமா என்னன்னு தெரியல, அதை பயன்படுத்தி அதை இவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் அவங்க ஒரு லிமிட்னு வச்சு இவ்வளவுதான் பண்ணணுங்கிற முடிவுல பண்றாங்க. அப்படி அந்த நேரத்துல போராட்டம் வந்துருதுங்கய்யா. இல்ல அதான் அதுல அதுக்கு அதையுமே கூட நீங்க வந்து இறைவன் பொறுப்புல விட்டுருங்க. ஏன்னா உண்மையிலேயே அந்த மாதிரி சில சக்தி மிக்க அம்சங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது, அது அவங்கள கூட செயல்பட வச்சிடும். அதனால நீங்கள் அதே அவரை செயல்பட வைக்கிறத கூட உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கு. அவர் நல்ல வகதமாக செயல்படக்கூடிய ஆற்றல் கூட உங்கள்கிட்ட இருக்கு. அதனால நீங்கள் உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கும் உங்களால் நம்ப முடியாது. அதனால இறைவன் பொறுப்பில் விட்டுருங்க. இறைவனும் அதையும் அவரையும் இறைவனே பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லி விட்டுருங்க, அது அவரையும் பார்த்துக்கிடுவார். ஓ அப்படி சொல்லி, சரிங்க சரிங்க ஐயா, சரிங்க நன்றிங்க ஐயா, நன்றி சரி நன்றி. வாங்க, இது புறம் சம்பந்தப்பட்ட கேள்விதான், எக்காலஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, தாராளமா கேட்கலாம் ஐயா கிட்ட. வாங்க, ஏழுமலை சென்னை பேசுங்க. ஹலோ, கேக்குதுங்க பேசுங்க. ஐயா எனக்கு இது ஒரு டவுட் ஒண்ணு ஐயா. இது இறைநிலை, இயற்கை, இறைவன், டோட்டல் மைண்ட், இது எல்லாமே ஒண்ணுதானே? ஒண்ணு, அப்படியே எடுத்துக்கிடுங்க, அந்த மாதிரி எடுத்து இல்லையா? ஆமா அப்படியே எடுத்துக்கிடுங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஐயா. எங்க வீட்டுக்கு வந்தது பாபுலால் ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. டோட்டல் மைண்ட்ல இருந்து பாத்துருப்பீங்களோ தெரியல. வாங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங், இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன இதுல வேற ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேட்டுருங்க. ரொம்ப விசேஷமான டாபிக். யோகேஸ்வரன் ஐயா எங்க கட் ஆயிட்டீங்களோ? நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா கேட்கணும்.
வணக்கம் ஐயா. வள்ளுவர் வாக்கு இருக்கு இல்லைங்கய்யா, புறந்தோம் நீரினாமையும் அகந்தோமே வாய்மையார் காணப்படும். அவர் ரெண்டே வரியில சொல்லிட்டாருங்கய்யா, நாம அத புரிஞ்சுக்கணும் நல்லபடியா. வாய்மைங்கிறது நம்ம பேச்ச கண்ட்ரோல் பண்ணாலே பல பிரச்சனைகள் இருந்து விடுதலை அடைஞ்சிடலாம் ஐயா. அமைதியை கடைபிடிச்சோம்னாவே போதும். செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கங்கிற மாதிரி நாவடக்கம் இருந்தாலே பல பிரச்சனைகளுக்கு வந்து சால்வ் ஆயிருங்கிறது என்னோட பொறுத்தல. பிரச்சனை வராதுங்க ஐயா. சரி, புரிதல் கரெக்டுங்களாங்க ஐயா? சரி, ஓகே ஓகே, சரி, நன்றி. காஷ்மீர் அப்படிங்கிற பேர்ல இருக்காங்க, என்னால படிக்க தெரியல நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க உங்க பேர் கரெக்டா சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, காஷ்மீர் தான் என் பேரு. காஷ்மீர் தான், ஓகே. சிங்கப்பூர்ல இருந்து பேசுறையா? ஓ எக்ஸலன்ட். இப்போ எனக்கு வந்து இப்ப எப்படின்னா, நம்மளால முடிஞ்ச பொறுப்பை எடுத்துக்கிறலாம், நம்மளால முடியாத பொறுப்பை மட்டும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்றீங்களா, இல்ல சுத்தமா பொறுப்பே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அதாவது நீங்க பொறுப்பு எடுத்தீங்கன்னு அதோட மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பலன் மேல பற்று வைக்கிறதுங்கிற அர்த்தம். அது பலன் மேல பற்று வச்சீங்கன்னா அவங்களுக்கு அது அழுத்தத்தை கொடுக்கும். நீங்க செயல்பட வேண்டியது நீங்க தான் செயல்படணும். நீங்க செயல்படுறதுக்கு வந்து அந்த பலன் மேல பற்று வைக்காமலேயே செயல்படணுங்கிறதுக்கான ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அணுகுமுறை, அவ்வளவுதான். நீங்க அந்த மாதிரி நீங்க இது நீங்க உங்களுக்குள்ளேயே கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு பொறுப்பு இறைவன்களை ஒப்படைச்சிட்டு நீங்க கருவியா இருந்து செயல்படுறதுன்னா என்ன, பலன் மேல பற்று வைக்காம செயல்படுறதுன்னா என்னங்கும் போது நீங்க செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் ஒரு தியானமா செய்யறதுங்கிற மாதிரி ஆயிரும். நீங்க பொறுப்படுத்திட்டு பண்ணும் பொழுது அது தியானம் மாதிரி செயல்படாது, ஏதோ ஒரு பரபரப்பான செயலா மாறிடும், ஒரு டென்ஷனை கொடுக்குற மாதிரி செயலா மாறிடும். அது அந்த மாதிரி அந்த அதுதான் நம்ம இயற்கையிலேயே அப்படி ஒரு ஹேபிட் நமக்கு உருவாயிட்டது. பலன் மேல பற்று வச்சே செயல்படுற மாதிரி, ஒரு பொறுப்படுத்தே செயல்படுற மாதிரி நமக்கு ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிட்டது. அதனால அந்த ஹேபிட்ல இருந்து கொஞ்சம் நம்ம விடுபடணும். அப்படி அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பழையபடியும் ஒரு குழந்தைத்தன்மையா ஒரு சைல்ட் லைக்கா மாறிடுவீங்க. குழந்தைகள் வந்து எந்த பொறுப்பு எடுக்காம விளையாட்டாவே செயல்படுது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்க போயிருவீங்க. அதனால இதை நீங்க உங்களுக்குள்ள கண்டுபிடிச்சுக்கிடுங்க. மற்றபடி இல்லைன்னா பொறுப்பு எடுக்க எடுக்க அது வந்து உங்களை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க உண்மையிலேயே வந்து நீங்க செயல்பட்டு பாருங்க, இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க பொறுப்பு எடுத்து செய்யறத விட இன்னும் சிறப்பாகவே கூட செய்ய முடியும், செயல்பட. இப்ப பொறுப்பை எடுக்கலைன்னா எப்படி அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது? அது இப்ப ஒரு விஷயத்துல அந்த அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு வந்தா தானே அந்த விஷயத்தையே செய்யணுங்கிற. அதாவது நீங்க செய்ய வேண்டிய செயல் நீங்க தான் செய்றீங்க, அது வந்து பிசிக்கலான பொறுப்பு எடுக்கிறது மாதிரி, அது சைக்கலாஜிக்கல் பொறுப்பு எடுக்கிறது. சைக்கலாஜிக்கல் பொறுப்பு எடுக்கிறதுங்கிறது ரிசல்ட் ஓரியன்டட் ஆயிரும். அப்போ இது வெற்றி பெறுமோ தோல்வியடையுமோங்கிற மாதிரி. இப்போ நிதாரணமாக இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க வச்சுடுங்களேன், நீங்கள் ஒரு சர்ஜன், உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் சர்ஜரி பண்ணணும், ஒரு ஆபத்தான சர்ஜரி ஹார்ட்டில் பண்ணணும். இப்போ நீங்கள் அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சி பண்ணினீங்கன்னு சொன்னால் டென்ஷன் தான் ஆயிரும். அதனால அது இறைவன் பொறுப்பு, நீங்க தான் பண்ண போறீங்க. பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க பொறுப்பு எடுத்துருக்கீங்க, செயல் ரீதியான பொறுப்பு எடுத்திருக்கிறீங்க. அத ரிசல்ட் ரீதியான பொறுப்பை நீங்க எடுக்கல. ரிசல்ட் ரீதியான பொறுப்பு எடுக்கிறதும் செயல் ரீதியான பொறுப்பு எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. செயல் ரீதியா நீங்க தான் பண்ண போறீங்க. அதாவது ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை, பட் பொறுப்பு வந்து என்னுடைய செயலை வந்து நான் செஞ்சு செய்யறது என்னுடைய பொறுப்பு தான். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு போராட்டத்தையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கிறோம். அதனால இது வந்து நீங்க தான் செய்ய வேண்டிய இருக்கு. செய்ய வேண்டிய செயல் அளவில் உள்ள பொறுப்பு எடுத்துக்கிடுங்க, அந்த விளைவு அளவில் உள்ள பொறுப்பை எடுக்க வேண்டாங்கிறத அதை நம்ம இப்படி ஒரு அணுகுமுறையில் சொல்கிறோம். இது வேறு ஏதாவது அணுகுமுறையை கூட நீங்கள் வச்சுக்கலாம். மொத்தத்தில் வந்து
அந்த விளைவு மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்க கூடாது, செயல்ல வந்து நீங்க அட்டாச்மெண்ட் வச்சுதான் ஆகணும். ஓகே, அதே மாதிரி ஃபியூச்சரை பத்தின பிளான் வந்து பிளான் எதுவுமே பண்ணக்கூடாதா இருக்கு? அதுலேருந்து நீங்க அதுவுமே நீங்க செயலளவுல வச்சுக்கிடுங்க, செயலளவு வச்சுக்கிடுங்க. செயலளவுல அதான் செயலளவுல ஒண்ணு, அந்த ரிசல்ட் அளவுல ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு பாத்தீங்களா. அதனால நீங்க ஒரு நல்ல நிலைக்கு போகணுங்கிறதுக்காக தானே நீங்க ஃபியூச்சரை பத்தி திங்கிங்க. அதனால நீங்க உங்களால முடிஞ்ச அளவுல இது பண்ணுங்க. பட் இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பை இறைவன் கேள்வி பிடிச்சிருங்க. நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் ஃபியூச்சர்ல தான் இருக்கு. நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பை இறைவன் கேள்வி பிடிச்சிருங்க. ஆனா இருந்தாலும் பிசிக்கலா என்ன திட்டமிடணுமோ அதெல்லாம் நீங்க தான் பண்ண. ஓகே, அப்ப ஃபியூச்சரை பத்தின பிளான் பண்றது ஒன்றும் தவறு இல்லை. சில நேரங்கள்ல வந்து எனக்கு ஃப்ரீயா டைம் கிடைக்கும் போது நானே போய் வாலண்டியரா உட்காந்து என் ஃபியூச்சர்ல நான் இப்படி இப்படி எல்லாம் பண்ணணும், இப்படி இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாலண்டியரா திங்க் பண்றேன். இதுல வந்து நீங்க பிசிக்கல் சைக்கலாஜிக்கல் பிரிச்சுக்கிடுங்க. பிசிக்கலா நீங்க தானே பிளான் பண்ணணும், எந்த ஊருக்கு போகணுங்கிறதுக்கு நீங்க முடிவு பண்ணாதானே டிக்கெட் எடுக்க முடியும். இல்லைன்னா டிக்கெட் இறைவனே எடுத்து கொடுப்பாருன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அதனால நீங்க நீங்க பிசிக்கலா என்ன செய்யணுமோ அதை நீங்க அதே செய்யுங்க, நீங்களே பிளான் பண்ணுங்க. ஓகே ஓகே, அதுல வந்து ரொம்ப போட்டு ரொம்ப உங்களை சைக்கலாஜிக்கல் இன்வால்மெண்ட் ரொம்ப கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதுல வந்து இப்ப நீங்க எழுது இது பண்ணி வச்சுக்கிட்டு நடக்குமோ நடக்காதான்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு டென்ஷன் வந்துடும். அதனால நிறைவேற்றி கொடுக்கற பொறுப்பை இறைவன் கேள்வி பிடிச்சு. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. சரி, நன்றி. நமக்கு சிங்கப்பூர்னு ஒரு குரூப் இருக்கு, அதுல மெம்பரா இருக்கீங்களா கஷ்மீர்? நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். பிரபாகம் சிங்கப்பூர்னு ஒரு குரூப் இருக்கு, ஆர் யூ மெம்பர்? இல்ல இல்ல இல்ல, அதுல நான் மெம்பரா இல்ல. யூ வாண்ட் டு ஜாயின்? ஜாயின் பண்றியா? ஓகே, மேல என்னுடைய பாபுலால் என்னுடைய நம்பர் மேல இருக்கு பாருங்க, 9449035454. யூ ஜஸ்ட் கிக் மீ I so that you will be joining me. So okay, Priya, okay. Now ungala unmute pannirukken. Vaanga Priya, unmute pannirukken, pesunga neenga. Priya disappeared. Saravanan again. சரவணன் ஐயா, அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. கேக்குதுயா, பேசுங்க. கொஞ்சம் லைட்டா தான் கேக்குது, கொஞ்சம் நல்லா பேசுங்க. கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ். கொஞ்சமா தான் கேக்கு, மெல்லவா தான் கேக்கு. ரொம்ப கணத்துக்குள்ள இருந்து கேக்குது. கணத்தை விட்டு வெளியே வாங்க. சரியா கேட்கல. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வெளியே வந்துட்டீங்க, வாங்க பேசுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி ஒரு சின்ன கருத்து வருது எனக்கு ஞாபகம் வந்தது. அது வந்து நான் என்னன்னா, சின்ன பிள்ளையில வந்து அப்பா அந்த சாமி ரூம்ல வச்சு சாமி பூஜைலாம் சாமி படங்களை வச்சு கும்பிடுவாங்க. அதுல வந்து ஒரு வேர்டு இருக்கும், அது ஞாபகம் வந்தது, முருகா எல்லாம் முன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கும். அப்போ வந்து அந்த காலத்திலேயே வந்து எல்லாமே அகத்துக்கு ஆனது வந்து இறைவன்ட்டு ஒப்படைச்சிரும், அவரோட செயல் அப்படிங்கிற மீன்ல அப்ப அப்பயே வந்து இது பண்ணிருக்காங்க. ஆனா வந்து நாளேடுல என்னன்னா, அந்த எல்லாம் முன் செயல் அப்படிங்கறத நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு, அது புறத்து அப்ப நம்ம புறத்துல நமக்கு எதுவும் செய்யறது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த வேர்டு வந்து நாளை விட எங்கேயுமே நான் பார்த்ததுதான் விலகிடுச்சு. இப்ப வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த வேர்டு திருப்பி உள்ள என்டர் ஆகுது, எல்லாம் முன் செயல் அப்படிங்கிற வேர்டு திருப்பி உள்ள என்டர் ஆகுது. உண்மைதானீங்க? இல்ல எனக்கு அந்த ஞாபகம். அதாவது எல்லாருமே ஆன்மீகமே வந்து இதுவரைக்கும் சொன்ன ஆன்மீகம் எல்லாம் தவறான ஆன்மீகம் இல்ல, அதுவுமே சரியான ஆன்மீகம் தானே. எல்லாமே நல்ல வழியை காட்டுறதுக்கு தான் பண்ணிருக்கிறாங்க. அது நம்ம எடுத்துக்கிட்ட விதமா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது நமக்கு பயனுடையதா இருக்கும். எடுக்க தெரியாம எடுத்தோம்னு சொன்னா அதுவே நமக்கு வந்து, இப்ப பாருங்க, மதங்கிற பேர்ல ஒருத்தர் சண்டை போடுறதுல தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் உதவிகரமா இருக்கிறத விட்டுட்டு
எதிரிகளா மாறிடுறாங்க. எதிரிகளா மாறுறதுக்கு ஆன்மீகத்தை பயன்படுத்துறாங்க. நம்ம நல்லா இருக்கிறது தான் ஆன்மீகம். அது நல்ல முறையில எடுத்துக்கிட்டா நல்லது. நன்றி. நெக்ஸ்ட் பிரியா வாங்க. வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து எப்படின்னா இப்போ உடம்புக்கு மட்டும் எதுனா ஒண்ணுன்னா ஒரு பயம் வந்துருந்தீங்க. சாதாரணமா உடம்புக்கு ஒண்ணுனா கூட அந்த பய உணர்வு வந்தது. அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருன்னா லைட்டா உடம்புனா கூட ஒரு பய உணர்வு வந்துருந்தீங்க. ஆனா இப்ப முன்னைக்கு இப்ப பரவாயில்ல, அதுக்குமே ஒரு சுதந்திரம் கொடுத்துறேன், அது போயிடுது. பட் அதுதாங்க, அது எப்படி இல்ல, அதான் நீங்க பொறுப்பை கொடுத்துருங்க. பொறுப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வராது. பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. செய்ய வேண்டிய செயல்களை நீங்க செய்யுங்க. சரிங்கய்யா, சரிங்க. அதுதான் இந்த கொரோனா வேற சுத்தி சுத்தி கொரோனா கொரோனா எடுத்துருக்கீங்கன்னு பயம் வருது. வரதராஜன் தெரியல அவரு. சரி, வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. டைமும் நிறைய ஆயிடுச்சு. அவர் ஹேண்ட்ஸ் ரைஸ் வெயிட் பண்ணா வெயிட் 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 சொல்ற மாதிரி இருக்கு. அகைன் நான் அன்மியூட் பண்றேன். கவிஞர் யோகேஸ்வரன் வந்திருக்காரு. திருக்குறள் மாதிரி நச்சுன்னு சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அதாவது இங்க எனக்கு என்ன பிரச்சனைங்கன்னா ஐயா, மெமரி வந்து ரொம்ப அதிகமா இருக்குதுங்கய்யா. எதுவுமே வந்து எரேஸ் ஆக மாட்டேங்குதுங்கய்யா. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து அப்படியே இன்னமும் ஞாபகத்துல இருக்குதுங்கய்யா. என்னால வந்து மறக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பசுமை நினைவு போல அப்படியே 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு பேரு பார்த்த உடனே சொல்றேங்கய்யா. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி என் பேரு, நானே நீ யாருன்னு கேட்டாங்க. நான் வந்து உன்னோட படிச்ச பையன்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சுங்கய்யா. அதுக்கப்புறம் ஆமா, நீ வந்து என்னோட படிச்ச பையன் இப்பதான் ஞாபகம் வருதுன்னு சொல்றாங்கய்யா. அது வந்து ஓவர் மெமரி இருக்கிறது நல்லதாங்கய்யா, இல்ல அதுவே ஒரு பிரச்சனையா வருமாங்கய்யா? இல்ல, அது இருந்தா தானே நல்லது. இருக்கிறது நல்லது தானே. ஒரு கிஃப்ட் நிட்டு எடுத்துக்கிடுங்க. அதான் கிஃப்ட் நிட்டு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு எல்லா இது நீங்க வந்து ஒப்பிச்சுட்டே இருக்க போறது இல்லல்ல. நீங்க எல்லாமே உள்ள இருக்கட்டும், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதான் டிக்ஷனரியில எல்லா வார்த்தையும் இருக்கிறதுனா நல்லது. வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்காங்க. அல்ல, எல்லா வார்த்தையுமா நீங்க யூஸ் பண்ண போறீங்க? டிக்ஷனரியில இருந்தோம்னா அத்தனை வார்த்தையும் இருக்கத்தான் செய்யும். தேவையானதை நீங்க எடுத்துக்கிடுங்க. வாழ்த்து கவி பகவத் ஐயா அவர்களுக்காக இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் ஏற்றியிருக்கிறேன். அமைதி உருவான ஐயாவே, அன்பின் விளைவாக வந்தவரே, பண்பின் மூலமாக வாழ்பவரே, கண்ணின் இமையாலே பேசுபவரே, மண்ணின் மைந்தனாக உள்ளவரே, எண்ணம் அதிகம் கொண்டவரே, வண்ணம் வாழ்வில் காண்பவரே, மின்னும் ஒளி போல மின்னுபவரே, உண்ணும் உணவை படைப்பவரே, மண்ணும் வானும் உள்ளவரே, முன்னும் பின்னும் போகாதவரே, இன்னும் இன்னும் வாழனும் நீவீர் பல்லாண்டு, பல்லுயிர் வாழ வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு. சரி, நன்றி யோகேஸ்வரன். நன்றிங்க. நன்றி. நன்றி ஜெகதீஸ்வரன். சேத்தாப்பேட்டை வாங்க சார். பேசுங்க, நான் அன்மீட் பண்ணிட்டு நீங்களும் அன்மீட் பண்ணிட்டீங்க, பேசணும் அவ்வளவுதான். வழக்கமா வர்றவர் தானே?
வழக்கமா வர்றவர் தான் அன்மீட்டும் பண்ணிக்கிட்டாரு, ஏதோ சவுண்ட் வரல. இயர்போன் ஏதாவது கனெக்ட் பண்ணி இருந்தீங்களா எடுத்து போட்டு போட்டு பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா ஐயா? ஐயா இப்ப யோகேஸ்வரன் ஐயா சொன்னாங்க அவங்க ஞாபக சக்தி அதிகமா இருக்கிறதுனால பிராப்ளம்னு கேக்குறாங்க. எனக்கு வந்து ஞாபக மறதி அதிகம் ஐயா, ஆனா அதை வந்து என்ன ரொம்ப சந்தோஷமாவே அனுபவிக்கிறேன் நானு. எனக்கு எனக்கு தேவையானதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவேன், மிச்சத்தை வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கடவுளோட கிஃப்டா நினைச்சுக்கிறேன். அதை யாரோ எனக்கு எனக்கு வந்து யாருமே பகையே கிடையாது. யாரோ என்ன 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 டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, யாரோ என்ன மனசை கஷ்டப்படுத்திருப்பாங்க. என் உதாரணத்துக்கு சொல்லணும், என் கூட பிறந்தவங்களே வந்து என்ன நிர்கதி ஆக்குனப்ப கூட இன்னும் அவங்களோட நான் உறவு வச்சுக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா நான் எல்லாத்தையும் மன்னறேன். அது எனக்கு ஒரு எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த வர மாதிரியே தான் நடத்திக்கிறேங்க. நினைவு அவங்க ஏதோ கஷ்டம் கொடுத்தாங்கிறது நினைவு இருக்கு இல்லையா? அது அதாவது நினைச்சுன்னா நாம அதை பொருட்படுத்த கூடாது, அதுக்காக மறக்கணும்னுட்டு அவசியம் இல்லை. சிலதுகளெல்லாம் நம்ம வந்து அதை பெருசுபடுத்தாம விடுறது சிறப்பு. இருந்தாலும் நினைவு இருந்தா அது ஒரு கிஃப்ட் தான், மறதி போச்சுன்னு சொன்னா அது ஒரு அது ஐயா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களால நான் இழந்த சொத்துக்கள் வந்து ஏகப்பட்டது இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாருமே கேப்பாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் பர்சமே ஏய் உனக்கு சூடு தோரணம் இருக்குதான்னு கூட கேப்பாங்க. இது மறதி கிடையாதுல்ல, இப்ப உங்களுக்கு நினைவு இருக்க தானே செய்யுது. அவங்களால நீங்க இழந்தீங்கிறதெல்லாம் நினைவு வச்சுதானே இருக்கிறீங்க. ஆனா இருந்தாலும் அதை பொருட்கள் அவங்க செஞ்சதை நீங்க பொருட்படுத்தல பாத்தீங்களா, இதுதான் சிறப்பு. இந்த மாதிரிதான் இருக்கணும், அதாவது அடுத்ததை பொருட்படுத்த கூடாதுங்கிறதான் கரெக்டோடய. மறந்து போறதுங்கிறது இல்லை, அவங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததே மறந்துட்டீங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. செயலளவுல நீங்க மறந்துருங்க, செயலளவுல மறந்துருங்க. அதுக்காக மெமரியில இல்லாம போயிடணும்னுட்டு நான் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. செயலளவுல மறக்கிறவங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஐயா பேசும்போது நம்ம வந்து ஈஸியா குறுக்கிட்டு பேசுறோம், அது வந்து கொஞ்சம் வெளிநாட்டவர்களுக்கு அது ப்ராப்ளமா இருக்கு. சரி சரிங்க 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 மற்றபடி உண்மையிலே எனக்கு இந்த பிரவாகம் கான்செப்ட் கேட்ட முதல் நாள்லயே எனக்கு நான் நான் ஞானின்றது 100% நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நான் உங்களை நேரில் பார்த்ததில்ல, யாரையுமே நேரில் பார்த்ததில்ல, ஒரு ஞான முகாம் கூட அட்டன் பண்ணது கிடையாது. பட் ஆனால் வந்து நான் 100% ஞானின்றது எனக்கு ரொம்ப தெளிவாக எனக்கே புரியுதுங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாங்க வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? 8:15 ஆயிடுச்சியா? யாராவது கேள்வி வந்தா ஒண்ணு வச்சுக்கோ, இல்லாட்டி இல்லாட்டி நம்ம நாம இன்னும் கேள்வி ஒருத்தருக்கும் இல்ல. சரியா, சரி நான் வந்து ஒரே ஒரு லைன் ஒண்ணு பேசிடுறேன். சரியா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் பிறந்த நாள். கிருஷ்ணருக்கும் இந்தியாவுக்கும் என்ன ஸ்ட்ராங் கனெக்ஷன் வேர்ல்டு வைடுன்னா பகவத்கீதா. பகவத்கீதா வந்து உலகெங்கும் அட்டாச் ஆயிருக்கிற ஒரு நூல். அதுல இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உன்னுடைய வேலை செய்ய பலனை எதிர்பார்க்காத அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லி அவர் ஜெயிச்சு காமிக்கிறார், பெரிய போரை ஜெயிச்சு காமிக்கிறார். அர்ஜுனா வந்து முடங்கி உட்கார்றாரு, என்னுடைய குரு உட்கார்ந்துருக்காங்க, அவங்க உட்கார்ந்துருக்காங்க, இவங்க உட்கார்ந்துருக்க, எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு. மொரலஸ் இப்ப கேள்வி கேட்டவங்க எல்லாம் அந்த நிலைமையிலே தான் இருந்தாங்க. ஐயா வந்து கிருஷ்ணர் நிலைமையில நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் அர்ஜுனராகி ஞானம் பெற்றவராக போவோம். இந்த ஞானத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரின் சார்பாக. நன்றி ஐயா. வணக்கம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். சோ நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.